வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இதுதான் ஒரே வழி அப்படின்னும், அதாவது இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கைக்குள்ள போடுறதுக்கு இறங்கி வர்றாங்க அமெரிக்கா. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிளானை தீட்டியிருக்காங்க அமெரிக்கா. அது என்ன? இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புவாங்களா, அல்லது என்ன செய்ய போகிறாங்க, இந்தியாவுடைய பதில் என்ன, அப்படி அமெரிக்கா போட்டிருக்கும் அந்த பிக் பிளான் என்ன அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, போர் நிறுத்தம் அறிவிப்பு எல்லாமே சும்மா, அவங்களுடைய பிளானே வேற அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக விளாச ஆரம்பிச்சிருக்கிறாரு. மேலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. அதாவது ரஷ்யா என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. இதை பற்றிய கூடுதல் செய்தியை நாம் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அதை தொடர்ந்து மூன்றாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா ஸ்டெயில பட்டண களத்தில் குதிச்சிருக்காங்க சீனா. அதாவது மேற்கு உலகமே அஞ்சியது போல இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சீனா வந்து இப்போ போர் தொடுக்கும் வேலையில் இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றிய செய்தியையும் கூடவே பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னா இந்தியா வந்து வலியுறுத்த வேண்டும், இந்தியா சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு மீண்டும் வந்து உக்ரைன் அரசு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய செய்தியை நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே போல் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கும் அத்தனை நண்பர்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய வீடியோவை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஐநால நடந்த பல்வேறு கூட்டங்கள்ல ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு இந்தியா வந்து தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இந்தியாவுக்கு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்க முன் வரல. இதனை அடுத்துதான் அமெரிக்கா வந்து இதுல புதிய திட்டங்களை போட்டுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இராணுவ உபகரணங்களுக்கு ரஷ்யாவை நம்பியிருக்கும் இந்தியா கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுடைய 65% இராணுவ இறக்குமதி ரஷ்யாவில இருந்தே செய்யப்படுது. விமானங்கள் தொடங்கி துப்பாக்கிகள் வரைக்கும் ரஷ்யாவில இருந்தே இந்தியா மூலம் இறக்குமதி செய்யப்படுது. இந்த பொருளாதார தடைகள் இந்தியாவுடைய இறக்குமதியை வெகுவாக பாதிக்கும் அபாயம் உள்ளதாக இப்போ வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது SIPRI அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா தற்போது ரஷ்யாவுடன் மிக முக்கிய டீல்களை முடிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, சமீபத்தில் 4 தல்வார் போர்க்கப்பல்களை வாங்குறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் போட்டாங்க. இது மட்டும் இல்லாம 20,000 AK-203 ரக துப்பாக்கிகளை வாங்கவும் ஒப்பந்தம் போட்டாங்க. அதே போல ரஷ்யாவுடைய உதவியுடன் இந்தியாவில் 600,000 AK-203 ரக துப்பாக்கிகளும் தயாரிக்கப்பட இருக்கு. இது மட்டும் இல்லாம அகுலா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை வாங்கவும் இந்தியா வந்து ஒப்பந்தம் செய்ய இருக்காங்க. மேலும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்து $375 பில்லியன் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருக்காங்க. அதனால இந்த பொருளாதார தடையினால இந்தியாவுடைய இறக்குமதி மட்டும் இல்லாம ஏற்றுமதியும் வெகுவாக பாதிக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா இப்படி பெரிய அளவில் சிக்கல்களை சந்திக்க இருக்கும் நிலையில தான் இந்தியாவிற்கு ஏற்றுமதியை அதிகரிக்க அமெரிக்கா திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்காவுடைய தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான துணை செயலாளரான டொனால்ட் லியூ அவர்கள் இது தொடர்பாக செனட் கூட்டம் ஒன்றில் பேசி இருக்கிறாரு. டொனால்ட் லியூ அளித்த பேட்டியில என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய ஆயுதங்களை வாங்க இனி உலக நாடுகள் கஷ்டப்படும், பொருளாதார தடை விதிகள் அப்படிப்பட்டது அப்படின்னும், இந்தியாவிற்கும் இது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மேலும் இந்தியா வந்து இதனால கவலையில இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம், இதை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்தியாவிற்கு ஏற்றுமதியை அதிகரிக்க நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யா விட போகும் மார்க்கெட்டை நாம் பிடிக்க வேண்டும், ரஷ்யா வந்து ஏற்றுமதி செய்த நாடுகளுக்கு நாம் பெரியது முதல் சிறியது வரையிலான அனைத்து ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு டொனால்ட் லியூ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவிற்கு ரஷ்யாவை விட அதிக ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படின்னு இவர் மறைமுகமாக கூறியுள்ளதாக இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் டொனால்ட் லியூ பேச்சுல உலகில் 2வது பெரிய பாதுகாப்பு இறக்குமதி நாடு இந்தியா தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 22 வருடமாக இந்தியா வந்து இந்த இடத்தில் வசித்து வர்றாங்க. இந்தியாவிற்கான அமெரிக்காவுடைய ஏற்றுமதி $20 பில்லியன் உயர்ந்திருக்கு. வரும் நாட்களில் இதை உயர்த்த வேண்டும். ரஷ்யாவிடம் இந்தியா வாங்கும் இராணுவ பொருட்கள் 53% குறைஞ்சிருக்கு. அதை மேலும் குறைத்து அமெரிக்க மார்க்கெட் பக்கம் இந்தியாவை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு டொனால்ட் லியூ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவிடம் இந்தியா வந்து S-400 ஏவுகணை டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து எதிர்நோக்கி இருக்கும் நிலையில அமெரிக்கா இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க.
ஐநா சபைகள் அனைத்திலும் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களிக்க மறுத்துட்டாங்க. ரஷ்யாவுடைய ராணுவ ஏற்றுமதி காரணமாதான் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மறுத்து விட்டாங்க அப்படின்னு இப்போ உலக நாடுகள் சொல்லிட்டு வர்றாங்க. மேலும் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் ரஷ்யாவை இந்தியா எதிர்க்கல. இந்த நிலையில தான் ரஷ்யாவுக்கு பதிலாக இந்தியாவிற்கு அதிக அளவுல ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து இந்தியாவை வந்து தங்களுடைய கேம்பிற்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா முடிவு செஞ்சுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான திட்டங்களை அமெரிக்கா போட்டாலுமே ஒருபோதும் ரஷ்யாவுடைய புறமுகத்துல இந்தியா குத்த மாட்டாங்க அப்படிங்கறதான் அடிச்சு சொல்லலாம். ஆசவார்த்தையை காட்டி ஒரு நாட்டை மயக்கணும் அப்படின்னா அது பாகிஸ்தான், இலங்கை, நேபாள் போன்ற நாடுகள்கிட்ட மட்டும்தான் முடியும். இந்தியா கிட்ட முடியாது அப்படிங்கறத கண்டிப்பாக இந்தியா நிரூபிப்பாங்க, அதை தான் செய்வாங்க. வெறும் ஆயுத தளவாடங்கள் மூலமாக மட்டும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட நட்புறவு கொண்டிருக்கவில்லை. ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை அப்பவே செஞ்சிருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பா இந்தியா இன்னும் உற்ற நண்பனாக ரஷ்யாவுக்கு இருந்துட்டு வர்றாங்க. அதனால ஒருபோதும் ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நாம அடிச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடரும் நிலையில ரஷ்ய இராணுவத்தின் செயல்பாடுகள் குறித்து உக்ரைனின் மரியுபோல் நகர மேயரான வாடிம் போய்சென்கோ அவர்கள் கடுமையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கடந்த 5 நாட்களாக மின்சாரம் இல்லை அப்படின்னும், குறிப்பாக குடிக்கும் நீர் சப்ளைவை கூட ரஷ்யா நிறுத்தி விட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இது தொடர்பாக மேயர் வாடிம் போய்சென்கோ அவர்கள் மேலும் என்ன சொல்றாருன்னா, இங்கே வந்து நிலைமை மிகவும் சிக்கலாக இருக்கு, மனிதாபிமான அடிப்படையில் வெளியேறும் பாதைகள்ல கூட ரஷ்ய இராணுவம் தடுப்புகள் அமைச்சிருக்காங்க, ரஷ்யா இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு, அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ பொருட்கள், அவ்வளவு ஏன் குழந்தைகளுக்கு உணவுப் பொருட்கள் வருவதை கூட ரஷ்ய இராணுவம் தடுக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே சுமார் 4 லட்சம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. கடந்த 5 நாட்களாக நாங்கள் மின்சாரம் கூட இல்லாமல் அவதிப்பட்டு வர்றோம். இதனால கடும் குளிர்னால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். மேலும் மொபைல் நெட்வொர்க் சேவையும் நகர்ல இல்ல. எல்லாத்தையும் தாண்டி இந்த நகர்ல குடிநீர் இணைப்பையும் விநியோகத்தையும் கூட நாங்கள் இழந்திருக்கிறோம். இதன் காரணமாக இந்த நகர்ல இருக்கும் அனைத்து மக்களும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு. உயிரிழந்தோருடைய உடல்களை கூட மீட்க விடாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் நகரத்திற்கு வரும் அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறுத்தி நகரை முடங்க செய்வதே அவர்களுடைய திட்டம். கடந்த சில நாட்களில் மட்டும் பலர் காயமடைஞ்சு உயிரிழந்திருக்காங்க. வரும் நாட்களில் இது மேலும் மோசமாகலாம் அப்படின்னு அஞ்சப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஆபத்துல இருக்கும் உக்ரைன் மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எங்களை ஆபத்துல தள்ளுறதே அவங்கதான். இந்த இக்கட்டான நேரத்திலும் தொடர்ந்து சேவை செய்து ஒரு மருத்துவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் மக்களை இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற 50 பேருந்துகளை தயார் நிலையில வச்சிருக்கோம். இருந்தாலும் தாக்குதல்ல 20 பேருந்துகளை அழித்து விட்டாங்க. மீதம் இருக்கும் 30 பேருந்துகளை காக்க வேறு இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம். இருந்தாலும் அங்கு ஏவுகணை தாக்குதலில் மேலும் 10 பேருந்துகளை நாங்கள் இழந்தோம். கடைசியாக வழி செல்றதுக்கு பாதை கிடைத்தாலும் பத்திரமாக செல்ல பேருந்துகள் கூட இருக்குமோ அப்படிங்கிற தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து தொடர்ச்சியாக பொய்யான தகவல்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நான் 1000வது முறையாக மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் எங்கள் தேசத்தையே அழிக்கிறாங்க. எங்களுக்கு மன உறுதி அதிகம். ரஷ்யா தாக்குதல்களை தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றோம். நாட்டின் முக்கியமாக நகரமாக இருந்த மரியுபோல் நகரத்தை இல்லாத ஒரு நகரமாக அவர்கள் மாற்றி விட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்பவும் வேதனையாக இருக்கு அப்படின்னு வேதனையோடு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து உக்ரைன் மாடல்ல ரஷ்யா ஸ்டைல்ல பட்டண கலத்துல குதிச்சிருக்காங்க சீனா. உக்ரைன்ல ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில சீனா தைவான்ல போர் தொடுக்கும் அச்சம் எழுந்திருக்கு. மேற்குலக நாடுகள் இதை பயந்தது போலவே சீனா தற்போது முக்கியமான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் உள்துறை அமைச்சரான மைக் பாம்பியோ அவர்கள் தைவான்ல கடந்த வெள்ளிக்கிழமை அப்ப பேசினாரு. அதுல தைவானை வந்து அமெரிக்கா தனி நாடாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்தே தற்போது சீனா வந்து தைவான் விவகாரத்துல தீவிரம் கட்டி இருக்காங்க. இது தொடர்பாக தற்போது சீனாவுடைய பிரதமரான லீ கேக்யாங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய போது என்ன சொன்னார்னா, தைவான்ல வந்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும், அங்கு அமைதியான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், சீனாவுடன் தைவானை மீண்டும் இணைக்க வேண்டும், தைவான் விவகாரத்துல வெளிநாடுகள், அந்நிய சக்திகள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் தைவான் அரசு வந்து மீண்டும் ஒன்றுபட்ட சீனாவை உருவாக்க முன்வர வேண்டும், ஒன்றுபட்ட ஒரே சீனா என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள், வெளிநாட்டு தலையீடுகளை தைவான் அரசு அங்கீகரிக்க கூடாது, மாறாக தங்கள் பொதுமக்கள் கூறுவதை அவர்கள் கேட்க வேண்டும், தைவான் மக்கள் ஒன்றுபட்ட சீனாவே ஒரே குறிக்கோள் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் போரை காரணம் காட்டி தைவானை சீனா பிடிக்க முயலும் அப்படின்னு தகவல்கள் வந்த நிலையில தான் சீனா பிரதமர் இப்படி பேசியிருக்கிறாரு.
மேற்கு உலக நாடுகளுடைய அச்சத்தை உறுதி செய்யும் வகையில சீனா இப்படி பேசி இருக்காங்க. தைவானுக்கு அமெரிக்கா ராணுவ உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க, ஆயுதங்களை வழங்கிட்டு வர்றாங்க, அங்கு இருக்கும் அரசும் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தைவான் அதிபர் சாயிங் வேன் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவான நபர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் தொடர்ந்து சீனாவை எதிர்த்துட்டு வர்றாரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போலவே தான் இவரும். இந்த நிலையில தான் உக்ரைன்ல ரஷ்யா செய்தது போலவே தைவான்ல சீனா போர் தொடுக்க முயல்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. அப்படி போர் ஏற்பட்டால் ரஷ்யா சீனாவிற்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து நாம கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் நாட்டிற்கு எதிராக போரிட்டு வரும் ரஷ்யாவை போரை நிறுத்துமாறு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குளோபா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. உக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்த வேண்டும் அப்படின்னு எத்தனையோ நாடுகள் கேட்டுக்கொண்ட நிலையிலும் ரஷ்யாவோ கேட்டபாடில்லை. இது குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குளோபா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ரஷ்யா மீறிட்டு வர்றாங்க, அப்பாவி பொதுமக்களையும் வெளிநாட்டு மாணவர்களையும் ரஷ்ய இராணுவத்தினர் சுடுவதை நிறுத்த வேண்டும், கடந்த 30 ஆண்டுகள் வரை ஆப்பிரிக்கா ஆசியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களை உக்ரைன் வரவேற்றிருக்கு, எனவே அவர்கள் இந்த போர் சூழலில் நாட்டை விட்டு வெளியேற அந்த மாணவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்கள் வெளியேற ரயில்களை ஏற்பாடு செஞ்சிருக்கோம், உதவி எண்களை ஏற்படுத்தி இருக்கிறோம், தூதரகத்துடன் பணியாற்றி வருகிறோம், உக்ரைன் அரசு தங்களால் இயன்ற அளவு செய்து வர்றாங்க, உக்ரைன்ல உள்ள இருக்கும் வெளிநாட்டு மாணவர்களுடைய அனுதாபத்தை பெற ரஷ்யா முயற்சி செய்யறாங்க அப்படின்னும், வெளிநாட்டு மாணவர்களை ரஷ்யா வந்து மோசமாக கையாள்வதை நிறுத்தினால் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறுவாங்க, இதற்காக இந்தியா சீனா நைஜீரியா உள்ளிட்ட நாட்டு அரசுகள் ரஷ்யாவிடம் துப்பாக்கி சூட்டை நிறுத்துமாறும் அப்பாவி மக்களை தாக்காமல் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.